ஈரான் மீதான அமெரிக்காவின் பொருளாதார தடையை விலக்கிக் கொள்வது குறித்து பேச்சு நடத்த சர்வதேச அணுசக்தி அமைப்பின் தலைமை இயக்குநர் ரஃபேல் கிராசி டெஹ்ரான் சென்றடைந்துள்ளார் அணுசக்தி விவகாரத்தில் ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது இந்நிலையில் இந்த தடையை விலக்கிக் கொள்ள ஈரான் காலக்கெடு நிர்ணயித்துள்ளது இதற்கிடையே ஈரான் நாட்டின் அணுசக்தி அமைப்பின் தலைவரும் துணை அதிபருமான அலி அக்பர் சலேஹுடன் பேச்சு நடத்துவதற்காக ஐஏஇஏ தலைமை இயக்குநர் ரஃபேல் கிராசி ஈரான் தலைநகர் டெஹ்ரான் சென்றுள்ளார் இந்த பேச்சுவார்த்தை இன்று நடைபெறவுள்ளது அதன் பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாக கிராசி வெளியிட்ட டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் ஈரானில் அணுசக்தியை முற்றிலுமாக நீக்க அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இந்த நிலையில் இன்றைய பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் பெற்றுள்ளது